பூங்கையிலிருந்த துரித்தோட் செம்பியன் பெருநெற்கிள்ளி நலங்கிள்ளி சேர்ச்சென். உங்க காலத்துல இந்த சோழ மன்னர்கள்ல செம்பியன் என்று நிறைய மன்னர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்பொழுது சேர நாட்டிலிருந்து சவால் வருகிறது. பத்மநாப சுவாமி கோயில், அதுக்கப்புறம் திருப்பதி கோயில், இதில் உள்ள செல்வங்களை விடவும் பல நூறு மடங்கு மதிப்புள்ள போர் மிகவும் பயங்கரமாக நடந்தது. சோழ பேரரசனான செம்பியன் வெற்றியை தனதாக்கினார். கோட்டையை எரித்து சர்வநாசம் செய்தார். இந்த மன்னனின் பெயரிலேயே இவர் எவ்வளவு பெருமை உடையவர் என்று நமக்கு தெரிகிறது. இந்த பெருநற்கிள்ளி அந்த காலத்திலே பாரதத்தில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் மாந்தரஞ்சேரல் இரும்புறை. அவர் வந்துட்டு போருக்கு இந்த பெருநற்கிள்ளியிடம் சவால் விடுகிறார். சுமக்கம் மாந்தரஞ்சேரல் இருபுறையும் நம்ம லேசா சொல்ல முடியாது. சேர மன்னனான மாந்தரஞ்சேரல் இருமுறைக்கு ஒரு பாடமும் கற்பித்தாங்க. பேரரசன் நலங்கிளி சேட்சென்னி போருக்கு போகும்போது முருகன் மாறி தன்னை எதிர்த்தவருக்கு காலனாகவும் இருப்பாங்களாம். தமிழ் பேசும் அமுதலங்களுக்கு வணக்கம். நான் விமலாதித்தன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த சோழர்களை தேடிய காலப்பயணத்தில் நாம் பார்க்கக்கூடிய மன்னர்கள் யாராருன்னா, தூங்கையிலிருந்த துரித்தோட் செம்பியன், பெருநற்கிள்ளி, நலங்கிள்ளி சேர்ச்சென்னி, இந்த மூன்று மன்னர்களை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்முடைய கடைசி காலப்பயணத்தில் நாம் செம்பியன் என்று அழைக்கப்படுகிற சிபிசோழன், அதற்கு பிறகு முசுகுந்தன், காந்தமன், சுகந்தன், இந்த நான்கு மன்னர்களை சந்திச்சிருந்தோம். அவங்க காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்க எத்தகைய வீரமானவர்கள் அப்படிங்கிற பல்வேறு விடயங்களை பற்றி நாம் அந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லாவே வந்து புரியும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மன்னர்கள் நாம் கடைசியாக பார்த்த மன்னர்களோட தொடர்புடையவர்கள், அவர்களுக்கு அடுத்து வருவர்கள் தான் இந்த மன்னர்கள். அது மட்டும் இல்லாமல் தூங்குவில் இருந்த துரித்தோட் செம்பியன், பெருநற்கிள்ளி, நலங்கிள்ளி சேர்ச்சென்னி, இந்த மூன்று சோழ மன்னர்களின் காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்தது, இவங்க என்னென்ன மன்னர்களோட போரிட்டாங்க, இவருடைய சிறப்புகள் வந்து என்னென்ன, இப்படிங்கிற பல்வேறு விடயங்களை பற்றி நாம் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால் காணொலியை கடைசி வரைக்கும் கட் செய்யாமல் பாருங்க. வாருங்கள், காலநொலிக்குள் செல்வோம். முதலில் நாம் பார்க்க போகும் பேரரசன் தூங்கியிலிருந்த துடித்தோட் செம்பியன். இவருடைய இயற்பெயர் வந்து நமக்கு தெரியவில்லை. அதாவது சங்க காலத்தில் இந்த சோழ மன்னர்களில் செம்பியன் என்று நிறையா மன்னர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபி சோழன். இவர் தான் சோழர் குலத்தின் முதல் அரசனாகவும் குறிக்கப்படுகிறார். இவருக்கு மற்றொரு பெயரும் செம்பியன் என்று வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுகிறது. இதே மாதிரி மார்க்கோ பெருஞ்செம்பியன், முதுச்செம்பியன், நெடுஞ்செம்பியன், சேச்செம்பியன், கடுஞ்செம்பியன் இப்படின்னு சொல்லிட்டு செம்பியன் என்ற பெயர்களிலேயே பல சோழ மன்னர்கள் வந்து இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றது. ஆனால் இதில் நாம் பார்த்த மன்னர்களின் குறிப்புகள் மிகவும் சொற்பமாக தான் நமக்கு கிடைக்கிறது. இப்போது நாம் பார்க்க போகும் இந்த தூங்கியிலிருந்த துரித்தோட் செம்பியன், இவருடைய இயற்பெயரும் முன்பு பார்த்த செம்பியன் என்ற பெயர்களில் உள்ள இந்த சோழ மன்னர்களில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இப்போது நாம் சோழ பேரரசன் தூங்கியிலிருந்த துரித்தோட் செம்பியனின் வரலாற்றுக்குள் செல்வோம். சுமார் ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி தாயை நம்முடைய தமிழகத்துக்கு கொண்டு வந்த காந்தம சோழனின் பேரனாகத்தான் இந்த தூங்கிலிருந்த துடித்தோட் செம்பியன் இருக்க வேண்டும் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. காந்தம சோழனுக்கு பின் இந்த செம்பியன் என்று அழைக்கப்படுகிற இந்த மன்னன் நம்முடைய சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது சேர நாட்டிலிருந்து சவால் வருகிறது. அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த செம்பியன் என்ற மன்னனின் காலகட்டத்தில், சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னரின் பெயர் கடவுள் அஞ்சி. இவர் வந்துட்டு பல்யாணை சிலுகளுக்குட்டுவன். அவருடைய வழித்தோன்றலாக இவரும் அறியப்படுகிறார். இந்த சவால் வரும் நேரத்தில் தான் இந்த செம்பியன் மன்னன் பல்வேறு நாடுகளை தனதாக்கி கொண்டு தன்னுடைய சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்கி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இந்த சவால் வரும் பொழுது சும்மா இருப்பாரா? இவர் என்ன பண்ணுறாரு? சோழ நாட்டிலிருந்து பெரும் படையை திரட்டி கொண்டு சேர நாட்டின் ஒரு பகுதியான கொங்கு நாட்டுக்கு படையெடுத்து செல்கிறார். இந்த கொங்கு நாட்டில் அகப்பா என்ற ஒரு மாபெரும் நகர் இருந்தது. அந்த நகர் மிகவும் செல்வ செழிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அகப்பா என்ற நகரில் வண்டன் அப்படிங்கிற மன்னன் மிக பெரும் செல்வங்களை, அதாவது நம்ம கணக்கில் அடங்க முடியாது அந்த அளவிற்கு மிக பெரும் செல்வங்களை, ஒரு கோட்டைக்குள் அடைத்து வைத்திருந்தார். நமக்கு இப்போது தெரிந்த அந்த பத்மநாப சுவாமி கோயில், அதுக்கப்புறம் திருப்பதி கோயில், இதில் உள்ள செல்வங்களை விடவும் பல நூறு மடங்கு மதிப்புள்ள இந்த செல்வத்தை வண்டன் அப்படிங்கிற மன்னன் தான் பாதுகாத்து வந்தார். இந்த மன்னன் இந்த செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து வந்த கோட்டைக்கும் தூங்கியில் கோட்டை அப்படின்னு வரலாற்றில் பெயர் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோட்டைக்கு தூங்கியில் கோட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் எயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து கோட்டையை வந்து குறிக்கும். அதே மாதிரி இந்த எயிலுக்கு முன்னாடி வர தூங்குன்னு வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டு தொங்குதலை வந்து குறிக்கும். ஒரு தொங்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு அந்த காலத்தில் தூங்கு அப்படிங்கிற பெயரில் அழைச்சதுனால
அதாவது தொங்குகின்ற வாயிற்கதவுகளை கொண்ட கோட்டையாக இது இருந்ததால் இது தூங்கியில் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து அழைக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோட்டையை பாதுகாத்து வந்த வண்டன் மன்னனை தான் சேர பேரரசரான பல்யானை செலுகலுக்குட்டுவன் போரிட்டு பலநூறு மடங்கு மதிப்புள்ள அந்த செல்வங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த கோட்டையை தனதாக்கினார். அதற்கு பிறகு இந்த பல்யானை செலுகலுக்குட்டுவன் வழித்தோன்றலான கடவுள் அஞ்சி அப்படிங்கிற மன்னர் அந்த கணக்கிலடங்கா செல்வங்களை வைத்துள்ள கோட்டையை பாதுகாத்து வந்தார். இதுதான் இந்த அகப்ப நகரில் உள்ள கோட்டையின் வரலாறு. இப்பொழுது போர் சொல்லும் நேரம் வந்தது. இந்த சோழ பேரரசரான செம்பியன் தன்னுடைய பெரும் படையையும் கொங்கு நாட்டில் உள்ள இந்த அகப்பா நகரில் குவித்தார். அதற்கு பிறகு போர் சூழ்ந்தது. போர் மிகவும் பயங்கரமாக நடந்தது. ஏகப்பட்ட உயிரிழப்புகள் எக்கச்சக்கமான பொருள் இழப்புகளும் ஏற்பட்டன. முடிவில் நம்முடைய சோழ பேரரசனான செம்பியன் வெற்றியை தனதாக்கினார். அது மட்டுமில்லாமல் இந்த கடவுள் அஞ்சு மன்னன் பாதுகாத்து கொண்டிருந்த கோட்டையில் உள்ள பெரும் செல்வங்களையும் தனதாக்கி கொண்டு அந்த கோட்டையை எரித்து சர்வநாசம் செய்தார். அதாவது நம்முடைய இந்த சோழ மாநகருக்கு இணையாக இன்னொரு நகர் இருக்கக்கூடாது, அதாவது சோழ பேரரசுக்கு நிகராக இன்னொரு பேரரசு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்த கோட்டையை எரித்து இந்த கடவுள் அஞ்சியை போரில் தோற்கடித்து அதில் உள்ள செல்வங்களை எல்லாம் தனதாக்கி கொண்டார். அதற்கு பிறகுதான் இவருக்கு தூங்குயிலிருந்த தொடித்தோட் செம்பியன் அப்படிங்கிற அந்த பட்ட பெயர் வழங்கப்பட்டது. நண்பர்களே, இதுதான் பேரரசன் தூங்கியிலிருந்த துடித்தொட் செம்பியன் சோழனின் வரலாறு. இரண்டாவதாக நாம் பெருநற்கிள்ளி பேரரசன் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் வரலாற்றுக்குள் செல்வோம். இந்த மன்னனின் பெயரிலேயே இவர் எவ்வளவு பெருமை உடையவர் என்று நமக்கு தெரிகிறது. இவருடைய தந்தையின் பெயர் காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது. ஆனால் இதிலும் நமக்கு அறுதியிட்ட சான்றுகள் கிடைக்கவில்லை. அதன் பின்பு இவருடைய கொடைத்திறம் எத்தகையது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த மன்னனை நாடி வரும் புலவர்கள் இருக்காங்கள, அவங்க பாட்டு பாடி அந்த புலவர்கள் மன்னனிடம் கேட்கின்ற பொழுது அந்த மன்னன், அதாவது இந்த ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி எப்படி வந்து கொடுப்பாங்கன்னா, மலையகத்தை பெற்ற மணிகளையும், அதாவது மலையிலிருந்து கணக்கிலடங்கா மதிப்புள்ள அந்த மணிகளையும், அதற்கு பிறகு காடுகளில் கண்டெடுத்த பொற்கட்டிகள், அதாவது அந்த தங்க கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்க கட்டிகளையும், அதற்கு பிறகு கடலிலே இருந்து எடுத்த முத்துகள், அதாவது கடலில் இருந்து கஷ்டப்பட்டு அந்த எடுத்து வந்த முத்துகளையும் அவங்க கனவுலே நினைக்காத மாதிரி எண்ணிலடங்கா அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்களாம். அந்த புலவர்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு, அவங்க போதும் போதும் சொல்கிற அளவுக்கு தன்னை நாடி வந்த அந்த இரவலர்களுக்கு கொடுப்பாராம். இந்த பேரரசன் பெருநற்கிளியின் சமகால மன்னர்கள் யாராருன்னா, சேர நாட்டில் மாரி வெண்கோ அப்படிங்கிற அந்த சேர மன்னனும், பாண்டிய நாட்டில் உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற அந்த பாண்டிய மன்னனும் ஆண்டு வந்தனர். நண்பர்கள், இப்போது நாம் இவருடைய வீரத்தை பற்றி பார்ப்போம். இவருடைய வீரத்திற்கு இந்த பெயரே சான்றாத ராஜசூய வேட்ட பெருநற்கிள்ளி. இந்த ராஜசூய யாகம் அப்படிங்கிறது, ஒரு மன்னன் எப்போது பேரரசனாகவும் சக்கரவர்த்தியாகவும் மாறுகின்றாரோ அப்போதான் இந்த ராஜசூய யாகத்தை செய்வாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அஸ்வமேத யாகம் மாதிரிதான். ஸோ இந்த ராஜசூய யாகம் செஞ்ச மன்னர்கள் அந்த பகுதியில் உள்ள அரசர்களுக்கு எல்லாமே பேரரசனாக இருப்பார்கள். அதனால தான் இந்த பெருநற்கிள்ளி அந்த காலத்திலே பாரதத்தில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் ஒரு பேரரசனாக, ஒரு மாமன்னனாக, சக்கரவர்த்தியாக இருந்து இந்த ராஜசூய யாகம் செய்ததுனால தான் இவங்களுக்கு ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படிங்கிற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. உலோச்சனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த பெருநற்கிள்ளியின் படைபலத்தை வந்து பெருமையாக சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பெருநற்கிள்ளியின் யானைப்படை வந்து எப்படி இருக்கும்னா, புள்ளியில் நிறைந்த நெற்றியும் புன் செறிந்த கோடும் கொண்ட யானைப்படையும், மிக பெரும் எண்ணிக்கையிலுடைய அந்த யானைப்படையையும், அதற்கு பிறகு காற்றென கடுகும் குதிரைப்படையும், காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த குதிரைப்படையையும், அதற்கு பிறகு ஒலிக்கும் மணியும் ஓடும் உருளையும் ஆடும் கொடியும் கொண்ட தேர்ப்படையையும், அதற்கு பிறகு வன்கண்மையில் வசையில் புகழும் பொருந்திய பெருவீரரும் நிறைந்த இந்த நாற்படை தான் பேரரசன் ராஜசூய யாகம் வேட்ட பெருநற்கிள்ளியின் பெரும் படை என்று அந்த உலச்சனார் அப்படிங்கிற புலவர் இவருடைய பெருமையை பற்றி சொல்கிறார். இவர் போருக்கு வருகிறார் அப்படின்னு இந்த செய்தி வந்து கேட்டதுமே மற்ற நாட்டில் உள்ள மன்னர்கள் எல்லாம் அவங்களாவே சரணடைஞ்சிருவாங்களாம். அதாவது அவங்களுக்கே தெரியும், இந்த பேரரசன் பெருநற்கிளியோட நம்ம போர் வந்து பூண்டோம்னா நம்மளோட கதி அதோகதி தான், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எண்ணிலடங்கா படையை வந்து அவர் வச்சிருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால அவங்க வாண்டடாவே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு வீரம் நிறைந்தவர் தான் இந்த ராஜசூயம் வெட்ட பெருநற்கிள்ளி. இப்படி இவர் ஒரு பெரும் வீரம் நிறைந்ததாகவும் ஒரு பெரும் பெருமையை உடைய வீரராகவும் இருந்த போதிலும், சேர நாட்டில் உள்ள மன்னனான மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அவர் வந்துட்டு
போருக்கு இந்த பெருநர் கிள்ளியிடம் சவால் விடுகிறார். சும்மா இருப்பாரா நம்ம பெருநர் கிள்ளி? பெரும் படையை திரட்டி கொண்டு நீ வரவேணா, உன் இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சோழ நாட்டிலிருந்து சேர நாட்டுக்கு சென்று சேரமன்னனான மாந்திரஞ்சேலி இருபுரகிடம் போர் புரிகிறார். போர் பயங்கரமாகவும் ஒரு பெரும் உக்கிரமாகவும் நடக்கிறது. இந்த பக்கம் மாந்திரஞ்சேலி இருபுறையும் நம்ம லேசாக சொல்ல முடியாது, அவரும் ஒரு பேரரசன் தான், அவர்கிட்டையும் பெரும் படைகள் வந்து இருந்தது. அதனால் இந்த பெருநர் கிள்ளிக்கு ஒரு பயங்கரமான டஃப்பு கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் முடிவில் நம்ம பெருநர் கிள்ளி தான் வென்றாங்க. வென்ற இந்த சேரமன்னனான மாந்திரஞ்சேலி இருமுறைக்கு ஒரு பாடமும் கற்பித்தாங்க. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் வந்து என்னென்னா, இந்த பெருநர் கிள்ளியின் காலகட்டம்தான் மூவேந்தர்களும் ஒன்றாக இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுகிறது. நாம் இதற்கு முன்பு பார்த்த பாண்டிய மன்னனான உக்கிர பெருவெளியும் சேரமன்னனான மாரிவெண்கோவும் இந்த பெருநர் கிளியிடம் பகைமை பாராட்டாமல் நட்புறவாக இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரே வந்து குறிப்பிடுகிறார். அதாவது இந்த பெருநர் கிள்ளி ராஜசூய யாகம் வந்து செய்கின்ற பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து உக்கிர பெருவழுதியையும் அதற்கு பிறகு சேர நாட்டிலிருந்து மாரி வெண்கோவையும் அழைத்து வந்து மூவேந்தர்களும் ஒன்றாக இருந்து தான் அந்த யாகத்தை வந்து செஞ்சாங்க, செஞ்சு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் புலவரே கூறுகின்றார். நாம் இப்போது மூன்றாவதாக நலங்கிள்ளி சேட்சென்னி சோழனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மன்னனுக்கு இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி அப்படிங்கிற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது. இந்த பட்டப்பெயருக்கான காரணத்தை நான் இந்த காணொலியோட முடிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மன்னன் காலத்தில் சோழ நாடு மிகவும் ஒரு வளப்பம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுகிறது. இவர் காலத்தில் உள்ள மக்களுக்கு எந்தவித தீங்குமே வந்து இல்லையா, மக்களுக்கு ஒரு சிறு துன்பம் கூட வராமல் பார்த்து கொண்ட மன்னன் தான் இந்த நலங்கிள்ளி சேட்சென்னி. இவருடைய ஆட்சி காலத்தில் சோழ நாடு எப்படி இருந்ததுன்னா, நீர்வளமும் நிலவளமும் வளப்ப பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுகிறது. இவங்களுடைய காலத்தில் இந்த உழவர்கள் வந்து எவ்வாறு இன்பமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் அப்படிங்கிற பெயருடன் அழைக்கப்படுகிற அந்த புலவர் வந்து கூறியிருக்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த வயலில் வேலை செஞ்சுட்டு அந்த உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மீன் அந்த துண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வெண்ணெர் சோறு அதாவது இந்த நெல் சோறுடன் கலந்து வயிறு புடைக்க வந்து உண்பாங்களாம். உண்டுட்டு அந்த நெற்கட்டுகளை விற்பதற்கோ இல்லை அவங்க வீட்டுகளுக்கோ எடுத்து செல்லும் பொழுது அந்த சோறு உண்ட மயக்கத்தில் அது தெளியாமல் அப்படியே தள்ளாடுவாங்களாம், தள்ளாட்டத்தில் நடந்து வருவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த பேரரசர் நலங்கிள்ளி சேட்சென்னி காலத்தில் உழவர்கள் மகிழ்வாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் வந்து குறிப்பிடுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தேங்காய் பால் அதிகமாக சாப்பிட்டு அவங்களுக்கு சளிச்சு போச்சுன்னா, அந்த குழந்தைகளின் தந்தைகள் சேமித்து வச்சிருக்கிற மலை போல் சேமித்து வச்சிருக்கிற அந்த வைக்கோல் போரின் மேலே ஏறி நுங்கை பிரித்து அதை சாப்பிட்டு மகிழ்வாங்களாம். இந்த மாதிரி குடிமக்கள்லாம் இந்த நலங்கிள்ளி சேட்சென்னி காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் வந்து குறிப்பிடுகிறார். அதற்கு பின்பு இவருடைய வீரத்தை பற்றி பார்ப்போம். இந்த பேரரசன் நலங்கிள்ளி சேட்சென்னி போருக்கு போகும்போது முருகன் மாறி வேலை தாங்கிட்டு அந்த தேரில் வந்து போவாங்களாம். அது பார்க்குறப்ப முருகனே வர மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமும் ஒரு சிறப்பும் உடையவர் தான் இந்த நலங்கிள்ளி சேட்சென்னி. அது மட்டும் இல்லாமல் இவங்க போருக்கு போயிட்டாங்கன்னா வெற்றியுடன் தான் வருவாங்களாம், தோல்வியையே கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் வந்து கூறுகின்றன. இந்த மன்னன் தன்னை பணிந்தவர்களுக்கு மிகவும் ஒரு இரக்க குணம் உடையவராகவும் இருப்பாராம், அதே மாதிரி தன்னை எதிர்த்தவருக்கு காலனாகவும் இருப்பாங்களாம். அதன் பின்பு இந்த நலங்கிள்ளி சேட்சென்னிக்கு ஏன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி அப்படிங்கிற பட்டப்பெயர் ஏன் வந்ததுன்னா, இந்த பேரரசன் இருக்காங்கள இவங்க, இவருடைய இறுதி காலத்தில் இளவந்திகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா வந்து சோழ நாட்டில் இருந்துச்சான். அந்த பூங்காவில் போயிட்டு தான் இந்த மன்னன் அடிக்கடி இளைப்பருவாங்களாம். அதே மாதிரி இவருடைய கடைசி காலத்தில், இவருடைய முதுமை காலத்தில் இந்த இளவந்திகை பூங்காவில் இளைப்பாறிட்டு இருக்கும் பொழுதே உயிர் நீத்ததால் இவருக்கு இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் பள்ளின்னா பூங்கான்னு அர்த்தம் வரும், ஓகேவா? அதே மாதிரி துஞ்சியனா அந்த இடத்துல இறக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறப்பதற்கு பேரும் துஞ்சிய அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மொழியில் குறிப்புகள் வந்து இருக்கிறது. அதனால தான் இவருக்கு இளவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி அப்படிங்கிற பட்டப்பெயர் கொடுத்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றது. நண்பர்களே, நம்ம காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொலி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விமலாதித்தன்.